ஒருத்தர் எந்திரிச்சாவே போதும் அப்படின்னு கெட்ட வார்த்தையை சொல்லி எல்லாமே சேர்ந்து உட்கார வச்சுருவாங்க. பொட்டத்தனமா தப்பா என்னை நேரில் சந்திச்சு என்னை எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதவங்க அவங்க தான். கம்யூனிகேஷனே இல்லையாங்க. யாரும் போனால் ரெண்டு ரவுடி நிற்பாங்க, உருட்டுக்கட்டையை வச்சுட்டு நிற்பாங்க. விஜயகாந்த் கூட செயல்பட்ட வரைக்கும் சரத்குமார் நல்லதாக தான் இருந்தார். என்ன மாதிரி ஆளவே அவர் சர்வசாதாரணமாக தூக்க முடியுதுன்னா அவர் யாரை தூக்க முடியாதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சாதாரணக்கு நன்றி சொல்ல தான் இருக்கலாம் கூப்பிட்டேன். அவர் ஜெயிக்க போகிறதில்லை, அதிரடி பரபரப்பாக இருந்தது. அந்த செய்திகள் வரவிடாமல் ஒரு சில அவர் சார்ந்த பத்திரிகையை சரத்குமார் தடுக்கிறார். ராதாரவி அவர்களையும் படத்தில் வில்லனாக போட்டேன் பாலுவானந்த் சாரோட ரிக்வஸ்ட் மேலே. அதுதான் நாம் பண்ண வேணாம். அவங்கையிலேயே நம்ம தலைக்கு கொல்லி வச்சுக்கிட்ட கதையா. ஒரு நாள் வந்தார், பணம் வாங்கினார். அடுத்த நாள் வந்தார், சொல்லிக்காமையே ஓடி போயிட்டார். பெப்சியை ஃபோன் போட்டு வரவழைச்சார். இந்த டாப் சீன் உதயத்துக்கு காரணமே ராதாரவி அவர்கள் தான். சரி, இதுக்கு நீங்கள் அதிரடியாக என்ன நம்ம ஒன்றும் இல்லை, என் படம் வெளிவரும், படம் அதுக்கு பதில் சொல்லும். அது ட்ரெய்லர்லேயே சொல்லியிருக்கோம். அவரால் முடிஞ்சால் தடுத்து பார்த்துக்கிட்டோம். ராதாரவி டப்பிங் பேசுவல்ல, நான் டாப்ஸி டப்பிங் கலைஞர் ஒருத்தனை வச்சு அவங்க அப்பாவோட வாய்ஸில் நான் பேச வச்சுருக்கேன். உங்களால் முடிஞ்சால் தடுத்து பார், தடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா 100 முறை ஃபோன் பண்ணி அவர் வரல, நான் பணம் போட்டுவேன். என் வயசுக்கு மேலே பல பேர் பேசியிருக்காங்க. அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு பெரிய பெரிய இதாகலாம் இருக்கார். இருந்துட்டு போட்டோம், வரட்டும். பொட்டத்தனமாக தப்பாக என்னை நேரில் சந்தித்து என்னை எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதவங்க இந்த மாதிரி பல பத்திரிகையில் வரவிடாமல் செய்கிறாங்க. அதை பத்திரிகையாளருக்கு உங்கள்கிட்ட விட்டதேன் நான். அவ்வளோதான். இப்போது நான் நடிகர் சங்கத்தில் 1991 கேப்டன் பெருமான் வந்ததுலேருந்து மெம்பர். ஆனால் இப்போ பார்த்தா நான் மெம்பர் இல்லைன்னு ராதாரவி என்னை எடுத்திருக்கிறார். இது 4447 MGR கார் நம்பர்னு நினைக்கிறேன். அது ஃபேன்சி நம்பர். அப்போ நான் மெம்பர் ஆகியிருந்தது. இது அட்டை லைஃப் மெம்பர். என்ன மாதிரி ஆளவே அவர் சர்வசாதாரணமாக தூக்க முடியுதுன்னா அவர் யாரை தூக்க முடியாதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இது சர்வசாதாரணமாக, இது அவருக்கு கை வந்த கலை. 12 ரூபா கட்டலையாம், அதாவது பொதுக்குழு உறுப்பினருங்கிறவர். லைஃப் மெம்பர் வேறு நான், இது பாருங்கள். அது லைஃப் மெம்பர். லைஃப் மெம்பருக்கும் வருஷ வருஷம் அவ்வளோ கட்டணும். அது 24,000 ரூபாய் 24 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஆனால் இந்த நோட்டில் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதன்படி பார்த்தா கேட்டதுக்கு 12 ரூபாய் நீங்கள் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே ஜனவரிக்குள்ளே கட்டலை, அதனால் உங்களை தூக்கிட்டோம். எந்த நடிகரும் எம்ஜிஆர்லேருந்து நேற்று நடிகராக வந்த சிம்பு சிலம்பரசன் வரைக்கும் யாரும் இந்த வருஷ வருஷம் 12 ரூபாயெல்லாம் கட்டுறதில்லை. அவங்களாக அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அதை அப்போ செயல்படுத்துவாங்க. இது ஒரு சுத்த முளை மாதிரித்தனமாக தெரியல. இவர் இல்லைன்றா நான் நடிக்க முடியாதா? இந்த நான் நடிக்க தான் செய்கிறேன், படம் எடுக்க தான் செய்கிறேன். அதற்காக நான் ராதாரவிக்கு நன்றி சொல்ல தான் இருக்கலாம் கூப்பிட்டேன். அவர் ஜெயிக்க போகிறதில்ல. நரசிம்மான்னு ஒரு படத்திலே ஒரு அரசியல் கால் பண்ண வச்சு அவட ஒரு வழக்கு சந்திச்சு நான் ஜெயிலுக்கு போனப்போ அவன் அவ்வளோதான், ஜெயிலுக்கு போயிட்டான், 7 வருஷம் வரமாட்டான்னு விஜயகாந்த்கிட்ட சொல்லி என் வேஷத்தை அவர் பண்ணார். அந்த மாதிரி பெரிய கைங்கரியம் பண்ணிக்கிறவர் தான் ராதாரவி அவர்கள். இந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்கார். அவரோட அப்ரோச் தான், 39.5 வருஷத்துக்கு மேலே அவர் இருந்துக்கிட்டே இருக்கார். இவர் இப்போ 5 வருஷமாக இருக்கிறார். அவங்களே இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் அப்பட்டமாக தெரியுது. ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது சாதாரண மனுஷன் கேட்குறான் நேருக்கு. நான் அந்த சண்டை சச்சரவு வேணான்ட்டு தான் 2 மாதம் ஒதுக்கி இருந்தேன். ஆனால் என் பொழப்பில் கை வச்சு என்னை வளர விடாமல் பண்ணி எவ்வளோ நாள் இவரை நடிகர் சங்கத்திலேருந்து தூக்கிட்டா நான் நடிகை இல்லைன்னு ஆயிடாதுன்னு. நான் நடிகை இல்லைன்னு எந்த தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல போகிறது இல்லை. அதனால் இதுக்காக நான் போய் செலவழித்து கோர்ட்டுக்கு போக தயாராக இல்லை. தவறு செய்கிறாங்க அப்பட்டமாக தெரியுது. ஒரு சேவா வரியை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் இருந்ததுக்கு 12 லட்சம் ரூபா சொல்லையாக செலவழிக்காங்க. செலவெழுதி காமிச்சிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அது சரியான ஒரு குற்றம். எவ்வளோ பெரிய கொள்ளை, எவ்வளோ பெரிய முள்ள மாதிரித்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். எப்போ ஒன்றுமே எல்லாம் அவன் கை காசை போட்டு போகிறோம். வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த உண்ணாவிரதத்துக்கு 12 லட்சம் ரூபா 11,88,000 சில்லறை எழுதி வச்சுருக்காங்க. அது ரெக்கார்டாக இருக்குது. ஒரு பான சொத்துக்கு ஒரு சோர் பதம் இல்லையா? தவறை மறைச்சி தவறை செஞ்சுட்டு சமரசமாக பண்ணுங்க, அப்படி இப்படி பிளவு பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிற எந்த விதத்துல நியாயம்? புதுசாக வர்றவங்க வரட்டுமே. ஆமாங்க, அது எல்லோரும் அதான் என்ன உறுப்பினர் அதிலேருந்து தூக்கியிருக்காரு. இப்போ தான் தெரியுது எனக்கு. தூக்கினே சொல்ல மாட்டாங்க, அங்கே போனாலும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு தான் கம்யூனிகேஷனே இல்லையாங்க. யாரும் போனால் ரெண்டு ரவுடி நிற்பாங்க, உருட்டுக்கட்டையை வச்சுட்டு நிற்பாங்க. அவன் சொல்கிறது அதான். அப்போ சும்மா இருந்துட்டு இப்போ ஏன் கேட்குறீங்க மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே தவிர, பொதுக்குள்ள அவரது எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தர் எந்திரிச்சாவே போதும் அப்படின்னு கெட்ட வார்த்தையை சொல்லி எல்லாமே சேர்ந்து உட்கார வச்சுருவாங்க. அதுதான், அதாவது அவர் கையாளுகள் சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு
சாப்பிட்டு கைகால் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு அவருக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அடிவரடிகள், அடிவரடிகளின் கூடாரம். நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க விசாரணைக்கு? பிரச்சாரமே தேவையில்லை, ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு வர்றேன். நிச்சயமாக விசால் தலைமையில் நாசர் தலைவர் வருவார், அந்த நலிவுற்ற கலைஞர்கள் எல்லாமே நலம் பெறுவாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜயகாந்த் கஷ்டப்பட்டு அவர் பேரில் மிகப்பெரிய உதாரணத்துக்கு மிகப்பெரிய சக்சஸ் நடிகர் தினம் சிவாஜி கணேசனோட இறுதி ஊர்வலம் அவர் இருக்க போது தான் மிக மிக சிறப்பாக அமைஞ்சது. அவருடைய நட்பெயர், அவர் எல்லா நடிகர்களும் வந்தாங்க, முழுக்க முழுக்க தமிழ்நாடே கலங்குற அளவுக்கு காட்டப்பட்டது. அதை தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி, அந்த டாக்குமெண்ட்டை மீட்டு எங்கள் கண்ணில் காமிச்சார். அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டு இருந்தால் அவர் சரத்குமார் பங்கு இருந்தது. டெல்லிக்கு போனார், எல்லாம் பண்ணார், பல பேரை சேர்ந்துச்சு, அமௌண்ட்டை குறைக்க வச்சார். அதில் சரத்குமார் பங்கு, அதாவது நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லது நடக்கும்னு மாதிரி விஜயகாந்த் கூட செயல்பட்ட வரைக்கும் சரத்குமார் நல்லதாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் மிஸ்டர் ராதாரவி அவர்களுடன் சேர்ந்த உடனே மாறி போச்சு. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுவரை தலைவர் அந்த ராதாரவி கூட வந்து தெலுங்கர் ரெட்டியார் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. தெலுங்கு அவர் மனித இனமே கிடையாது, அதையும் தாண்டிய, அதையும் தாண்டிய மேலே உள்ளவர் அவர். தெலுங்கு ரெட்டியார் அந்த வட்டத்துக்குள்ளேயே போவேணாம். இவரோட கையெடுப்பு அந்த கேஆர் செல்வராஜன் அவர் யாருக்கு தெரியும்? பெப்சிக்கு தலைவராக இன்றைக்கி உட்கார வச்சுருக்கார் செக்ரட்டரியாக. அவங்க பண்ண கூத்துனால தான் இப்போ டாப்ஸின் உருவாயிருக்கு. ஸோ ஒரு கெட்டதில் நல்லது உருவாயிருக்குன்னு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரஜினி சார் படத்தில் கூட 200 மேற்பட்ட கன்னடத்துக்காரங்க டெக்னீஷியன் வந்து வேலை செய்கிறாங்களாம். மசாபா ஹோட்டல் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்களாம். இந்த பெப்சினால் என்ன செய்ய முடியுது? ஏன் எவ்வளவோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கார 50 தான் வேலை செய்கிறானா எனக்கு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளோ டீப்பாக போகலை. அதனால் ஜாதி சாதி வட்டம் அதெல்லாம் நமக்கு நல்லா இல்லை. ரொம்ப நன்றி. Thank you.